இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ நிறைய சம்பவம் நடந்திருக்கு, அதை விட ஸ்கேமும் நடந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா, ஹைதராபாத்ல இருக்கோங்க. ஸோ ஹைதராபாத்ல இருந்து இப்ப வந்து நாக்பூர் வந்து கிளம்புறோங்க. சரி ஓகே, வாங்க போக போக வந்து வ்ளாக் பண்றேன். ஹைதராபாத்ல இருந்து கிளம்பலாம். பாய் பையா. ஓகேங்க, வாங்க நம்ம ஹைதராபாத்ல இருந்து இப்போ கிளம்புவோம். டைம் பெங்களூர் விட இங்க டிராஃபிக் அதிகமா இருக்குங்க ஹைதராபாத்ல. முடியல, எவ்வளோ டிராஃபிக் பாருங்க ஹைதராபாத்ல. இங்கேயும் வந்து ஜனத்தொகை ரொம்ப அதிகம் போல. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சரியான டிராஃபிக். இதை விட்டு ஹைவே போகிறதுக்குள்ளே நம்ம காலியாகிடுவோம் போல். ஹைதராபாத்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே சுற்றிட்டுருக்கோங்க. கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே சரியான டிராஃபிக்குங்க, பயங்கரமான டிராஃபிக்குங்க. கிட்டத்தட்ட 1 ஹவராக சுற்றிட்டுருக்கோம். அவர் ரூட்டு மாறி போயிட்டார். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ரூட்டு மாறி போயிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் ரூட்டு வந்து மாறி போயிட்டார். எங்கே இருக்காருன்னு தெரியலைங்க. அவர் அவரை தேடி தான் இப்போ போயிட்டுருக்கோம். லொக்கேஷன் சென்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர் காட்டுது. பைக்கில் வேறு பெட்ரோலும் இல்லை, இங்கே பக்கத்தில் எங்கேயும் பெட்ரோல் பங்க்கும் இல்லை. ஸோ எங்கே இருக்காருன்னு தெரியலை. போயிட்டு சர்ச் பண்ணி வச்சு பார்க்கலாம். ஐயோ, வண்டியில் வர பெட்ரோல் வேறு இல்லைங்க. இதனால் பெட்ரோல் பங்க்கில் ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடணும், டேங்க் ஃபுல் பண்ணிட்டு போனோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் கூலண்ட் ஆயிலும் லெவல் கம்மியாகிடுச்சிங்க. ஸோ கூலண்ட் ஆயில் லெவலும் கம்மியாகிடுச்சு. பைக் வந்து ஓவர் ஹீட் ஆகிடுச்சு. பைக் ஓவர் ஹீட் ஆகிட்டு ரேடியேட்டர் ஓடிட்டே இருக்குங்க, ரொம்ப நேரமாக ஓடிட்டே இருக்கு. ரொம்ப ஒஸ்ட்டுங்க ரோடு. ஃபுல்லாக டிராஃபிக், அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஃபுல்லாக டிராஃபிக்குங்க, சரியான டிராஃபிக்குங்க. ஹைதராபாத்தில் பயங்கரமாக இருக்குது டிராஃபிக். இது பாரு, ஐயோ நல்ல வேலைங்க, காரு வந்து இடிச்சிருப்போம். நல்ல வேலை, ஜஸ்ட் எஸ்கேப்பு. நம்ம பைக் வர வைப்ரேஷன் வர ஆகுது. ஃப்ரெண்டில் பிரேக் அடித்தா வாபுல் ஆகுது. ஃப்ரெண்டில் பிரேக் அடித்தா வாபுல் ஆகுது. ஃப்ரெண்டில் காற்று இல்லையா என்னன்னு தெரியலை, வாபுல் ஆகுது ரொம்ப. ஹைதராபாத்துலேருந்து டெல்லி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது தெரியலை எப்படின்னு. ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஹைதராபாத்துலலாம், ரொம்ப அதிகம். ஹைதராபாத்துலேருந்து கொஞ்சம் வந்துட்டோம். ஹைதராபாத்துலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் நம்ம இந்த ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டிருக்கோங்களா, ஸோ அதனால் சுத்தமாக உள்ள ஏர் வெண்டிலேட்டே இருக்காது. அதனால ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. ரொம்ப வெயில்னால வந்து என்ன ஆகுதுன்னா சீக்கிரமாகவே நம்ம உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகிடுது. தண்ணி வந்து ரொம்ப தாக்கெடுத்துகிட்டே இருக்குது, டீஹைட்ரேட் ஆகிடுது. இங்கே நம்ம அடிக்கிற வெயில சாவோம். லடாக்கில் அடிக்கிற குளிரில் உறைஞ்சி போவோம். இப்படி இருக்குல்ல, சீக்கிரமாக லடாக் போயிடணும். ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்கேன், சீக்கிரமாக லடாக் போயிடணும். ரொம்ப வெயில் இங்கே அதிகமாக இருக்குங்க. குளிர் கூட ஒரு அளவுக்காச்சும் தாங்கிக்கலாம், பட் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. இந்த நாக்பூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ராபரி ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ரொம்ப அதிகமாக இருக்குமா ராபரி போகிற ரூட்லலாம். ஸோ பார்த்துப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் வந்து சஜஷன் பண்ணுவாங்க. அவன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலங்க. அதில் நாக்பூர் சைடு போகிறவங்கலாம் பார்த்து சேஃபாக போங்க. ஏன்னா நாக்பூர்லாம் வந்து சுத்தமாக சேஃப் இல்லாத இடமா. கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தியும் இங்கிலீஷும் தெரியுங்க. ஸோ அதை வச்சு தான் ஓட்டிகிட்ருக்கோம் அங்கங்கே. ஸோ ஹிந்தி வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஸோ இங்கிலீஷ் நல்லா தெரியும், பட் ஹிந்தி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதனால் ஏதோ அந்த ஹிந்தியை வச்சு ஓட்டிகிட்ருக்கோம். அப்போ நாக்பூர்லேருந்தே ஃபுல்லாக வந்து ஹிந்தி தாங்க. ஸோ அங்கே எப்படி ஓட்ட படம் தெரியல. எங்கள் அப்பா அப்பயே சொன்னார், டே மகனே ஹிந்தி கிளாஸ்லாம் போயிட்டு ஹிந்தி நல்லா கற்றுக்கூடா கற்றுக்கூடான்னு. நான் தாங்க கேட்கல. சரி ஓகே ஓகேன்ற மாதிரி விட்டுட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ஏதோ 1-2 ஹிந்தியை வச்சுட்டு ஓட்டிகிட்ருக்கேன். நாக்பூர்லாம் போனால் அவ்வளோதான். ஸோ அங்கெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தி தாங்க. ஸோ அங்கேருந்தே எல்லாமே ஹிந்தி ஸ்டார்ட் ஆகிடும். நாக்பூர் முன்னாடி ஒரு ஊர்,
ஸோ அங்கேருந்தே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து ஸ்டார்ட் ஆகிடும், எல்லாமே ஹிந்தி தான். இந்த இங்கிலீஷ் பேசுனா கூட புரிய மாட்டேந்துங்க நிறைய பேருக்கு வந்து, அது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்பயே எங்கள் அப்பா பேச்சை கேட்டுருக்கணும், இப்போ கஷ்டப்படுறேன் ஹிந்தி வந்து தெரியாமல். தெரியும் பட் வந்து நம்ம தமிழ் பேசுகிற மாதிரிலாம் ஹிந்தி பேச தெரியாது, ஆனால் ஹிந்தி வந்து இதை கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன். பட் நம்ம தமிழ் எப்படி ஈஸியாக பேசுகிறோம் அந்த மாதிரி வந்து ஹிந்தி வந்து ஈஸியாக பேச முடியாதுனால அது ஒரு பிரச்சனை இருக்குது. வந்து ஹிந்தி கிளாஸ் போங்க அப்படின்னா வந்து ஹிந்தி கிளாஸ் போங்க, போயிட்டு ஹிந்தியை வந்து கற்று வச்சுக்கோங்க. இப்போ இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு நாள் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். எங்கள் அப்பா சொல்லும் போது நான் அப்போ வந்து விட்டுட்டேன், அப்போ நான் ஹிந்தி கிளாஸ் போனேன், ஹிந்தி கிளாஸ் போயிட்டு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். பட் ஆனால் கண்டினியூவாக போகல, கண்டினியூவாக நான் போயிருந்தேன்னா நல்லா ஹிந்தி கற்றுட்டு இருந்திருப்பேன், இன்னும் கண்டினியூவாக நான் போகல. ஏதோ கிளாஸ் போனேன் அப்புறம் கொஞ்ச நாள் நின்றுட்டேன். எங்கே போனாலும் கண்டிப்பாக ஹிந்தி இங்கிலீஷ் அது வந்து நல்ல லாங்குவேஜ், அதனால் ஹிந்தி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாலே போதுங்க, எல்லா இடத்துலையும் போய் படிச்சுக்கலாம் பிரச்சனை இல்லாமல். ஸோ ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும் கற்றுக்கோங்க. நம்மெல்லாம் அப்பா அம்மா பேச்சு கேட்டிருந்தா எப்பயோ உருட்டு நல்லா வளர்ந்துருப்போமே, நம்ம தான் கேட்கறதே இல்லையே. அத்தையே அப்பா பேச்சு கேட்டிருந்தோம் ஒழுங்கா ஹிந்தி ஆச்சு நல்லா கத்துட்டு இருந்திருப்பாங்க. அவர் நிறைய டைம் சொன்னாரு ஹிந்தி கிளாஸ் போப்பா போப்பா, நான் தாங்க கேட்கல, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன். ஸோ அதை வச்சு எது ஓட்டிட்டு இருக்காங்க. அப்பயே எங்க அப்பா பேச்சு கேட்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்கு? ஸ்டார்டிங் எல்லாமே கஷ்டமா இருக்கும். இது ஹிந்தி கத்துக்கிறதுன்னு இல்லை, எல்லா விஷயமும் தான் சேர்த்து சொல்றேன். ஸோ எல்லா விஷயமும் ஸ்டார்டிங் கஷ்டங்க. ஏன்னா இப்போ ரைட் பண்றது கூட பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஆக்சுவலி என்னோட ரைடோட ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாரும் மாதிரி இருந்தாங்க, எனக்கும் பெரிய கதைலாம் இல்லை, எல்லாரும் மாதிரி இருந்தான் பிரேக்கப். ஸோ அதுலதான் வந்து என்னோட இந்த ரைடு அப்படின்ற இதுவே ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் நிறைய இழந்துட்டேங்க, நிறைய விஷயத்தை இழந்துட்டேன். ஸோ நான் இந்த விளாக்ல சொல்ல விரும்பல, கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையும். ஸோ இப்போ இப்போ நான் சொன்ன பார்த்த ப்ரோ ப்ரோ பார்த்துட்டு வாங்க ப்ரோ. ப்ரோ பயந்துட்டேன் நான், அவரு என்ஆர்எஃப் மீட்டிங் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருக்கோங்க அவருக்கு. வீடியோவில் நீங்கள் பாருங்க, ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அவரு போனாரு, அவன் என்ன பண்ணிட்டான், டக்குன்னு அணைச்சிட்டாங்க, ஓரமாக அணைச்சிட்டான். ஜஸ்ட் மிஸ்ஸிங், அவரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அவருக்கு. ஓ நானே பயந்துட்டேங்க ரொம்ப, உண்மையாக ரொம்ப பயந்துட்டாங்க. நான் கூட ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சேன், நல்ல வேலைங்க. ஸோ கிரேட் எஸ்கேப், நம்ம கரெக்டாக போனால் கூட இவனுங்க கரெக்டாக வரமாட்டேன்றானுங்க. எல்லாமே நம்ம கரெக்டாக தான் போவோம், பட் வரவனுங்க ஆப்போசிட்ல ஒழுங்காக வரணும்ல. நம்ம கரெக்டாக போனால் கூட அவங்க ஒழுங்காக வரணும்ல, அதுதாங்க பிரச்சனைங்க. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், கொஞ்சம் தான் மிஸ்ஸு. அப்படியே கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆடிட்டாரு, நான் பயந்துட்டேங்க ரொம்ப. ரைட்லாம் பண்ணும்போது ரொம்ப பார்த்து சேஃபாக பண்ணுங்க. நம்ம வந்து ஒழுங்காக போனாலும் ஆப்போசிட்ல வரவங்க சத்தியமாக ஒழுங்காக வரவே மாட்டாங்க, குடிச்சிட்டு வருவானுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கு, அதனால ரைட் பண்றவங்க எல்லாருமே பார்த்துப்போங்க. பாருங்க கொஞ்சம் தான் மிஸ் இப்போ நாங்க வர்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட். நான் அந்த வீடியோலாம் போட்டிருப்பேன் பாருங்க, நிறைய ஆக்சிடென்ட். நாங்கள் வர மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட், அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்தோமே. ஸோ இப்போ பார்த்தா எங்களுக்கே ஆக்சிடென்ட் ஆயிருக்கோங்க, எனக்கு மார்னிங் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அந்த வீடியோ கூட இதில் இருக்கும், நான் காட்டுறேன் பாருங்க. வந்துட்டே இருந்தேன் டக்குன்னு காரு வந்து நான் குறுக்கில் வந்துடுச்சுங்க, நானே பயந்துட்டேன். காலையில் ஃபர்ஸ்ட் எடுக்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், இப்போ நிதிஷ் ப்ரோக் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். நிதிஷ் ப்ரோக்லாம் வந்து ஜஸ்ட் தான் கிட்ட போயிட்டு ஆடிட்டாரு, இல்லைன்னா கன்ஃபார்ம் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். நம்ம வந்தால் கூட ஆப்போசிட்ல வரவங்க ஒழுங்கும் வரமாட்டேன்றாங்கப்பா. சே நாக்பூர் போயிட்டு இருக்கோம், நாக்பூர்லேருந்து லடாக் வந்து அரௌண்ட் ஒரு 2500 கிலோமீட்டர் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியாச்சும் லடாக் வந்து போயிடணுங்க, என்ன நடந்தாலும். சரியா ஃபுட்டு இல்லை, சரியா தூக்கம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் எடுக்கும் போதுலாம் ஏமாத்துறானுங்க நிறைய பேர். நாங்கள் ரூம்ஸ்லாம் எடுக்கிறோம்ல, ஸோ அவங்களாம் ஏமாத்துறானுங்க. ஆக்சுவலி நாங்கள் நேற்று எடுத்த ரூம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் எடுத்தோம்,
நாங்க போய் கேட்டோம் ரூம், நான் ரூம் கேட்கும் போது என்ன சொன்னாங்க, 2 டேஸ்க்கு சேர்த்து 2500 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம், சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து நம்ம ஜிப்சி அண்ணங்கிட்ட நம்ம ப்ரோ கிட்டலாம் வந்து சொல்லிட்டு வண்டியை ஹோட்டலுக்குள்ள எடுத்துட்டு வந்தாச்சு. லக்கேஜ்லாம் வந்து எல்லாத்தையும் பைக்ல இருந்து எல்லாத்தையும் கீழே இறக்கியாச்சு. அப்புறம் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் கொடுத்துட்டோம், நம்ம ஆதார் கார்டுலாம் கேட்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு அப்புறம் பில் பே பண்ண மாதிரி தான் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 2500 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன உடனே என்னாச்சு, எனக்கு கஷ்டமா ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு நாளா சொன்னா அண்ணன்கிட்டயும் நிச்சய போக்கிட்டயும் சொன்னேன், அப்புறம் 2 நாளைக்கு சேர்த்தே வந்து 2500 வந்தாலும் ஸோ ஹோட்டல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, வாங்க உள்ள வாங்கன்னு சொல்லிட்டேன். அவங்களும் லக்கேஜ் தான் எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க, என்ன நம்பி லக்கேஜ் தான் இறக்கிட்டாங்க. உள்ள பில் பே பண்ணும்போது கேட்டா இப்படி சொல்லிட்டானுங்க சடனா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் வந்து தப்பா நினைச்சுக்கிட்டாங்க, என்ன வந்து என்ன நீ 2500 தானே சொன்ன, இப்ப லக்கேஜ் எல்லாம் இறக்கிட்டோம், இப்ப என்ன இவ்வளவு அமௌண்டா இருக்கு, நீ வந்து ஹோட்டல்ல சரியா கேட்க மாட்டியான்னு சொல்லி தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. அப்புறமா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணேன், இல்ல ப்ரோ இந்த மாதிரி கேட்டு இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னோட அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுட்டு வந்து இதுக்கப்புறம் நம்ம சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஏமாத்துறானுங்க நிறைய வந்து இந்த ஹோட்டல் ஸ்டே பண்ணும் போது கூட ஏமாத்துறானுங்க நிறைய, ஒரு ரேட் வந்து சொல்லிடுறானுங்க. சொல்லிட்டு அப்புறம் நம்ம இறங்கும் போது பாத்தீங்கன்னா ரேட் வந்து அதிகமா சொல்றானுங்க. ஸோ அதனால வந்து இந்த ஹைதராபாத் தாண்டி ஹைதராபாத்ல இருந்தே வச்சுக்கோங்களேன், இந்த ஹைதராபாத்ல இருந்து டிராவல் பண்றவங்கலாம் வந்து ரூம் எடுக்கும் போது வந்து தெளிவா வந்து கேட்டுட்டு ஒழுங்கா ரூம் எடுங்க, ஏன்னா வந்து ஏமாத்துறானுங்க நிறைய பேர் வந்து ஏமாத்துறானுங்க. மோஸ்ட்லி இந்த நார்த் இந்தியா சைடு வந்தாலே அவள் தாங்க, இப்ப நாங்க இருக்கிறது தெலுங்கானா. ஸோ ஹலோ நம்ம தமிழ்நாட்டு விட்டு அவள் வெளியே வந்தாலே அவ்வளோதாங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய அங்கங்க ஏமாத்துறானுங்க. ஓகே ஓகே. ஸோ நம்ம பைக் வந்து த்ராட்டில் பண்ணணுமாங்க. ஸோ இங்கே ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்தோம். ஓகே அதனால் த்ராட்டில் பண்ணணுமா. ட்ராட்டில் பண்ணணுமாங்க. ஓகே பாய். ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தவங்க, அப்படி வரும்போது அங்கே ஒரு பையன் பார்த்துட்டு ஹிந்தி வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அவர் என்ன சொன்னார், பைக்கை வந்து த்ராட்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகேன்னு சொல்லிட்டு த்ராட்டில் பண்ணி காமிச்சேன். அந்த பையனோட ஃபேஸில் அந்த சந்தோஷத்தை பார்த்தீங்களா, த்ராட்டில் பண்ணும்போது அந்த சந்தோஷம் நல்லா இருக்குங்க. அடுத்தவங்க சந்தோஷப்பட்டு அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறது பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி ஃபீல், அது அது கொஞ்சம் நல்லா இருக்கு. நீங்க பாத்தீங்களா நான் ட்ராவல் பண்ணும்போது அந்த பையன் வந்து சிரிச்சது பாத்தீங்களா, அந்த ஹாப்பினஸ் வந்து நல்லா இருக்கு. அந்த குட்டி பசங்க பாருங்க கார்ல கை காமிட்டுறாங்க. பாய் 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 பாய். அந்த குட்டி பசங்க அழகா கியூட்டா காருக்குள்ள இருந்து கை காமிச்சிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு, நம்மள வந்து ஹாய்னு சொல்லிட்டு கை காமிச்சிட்டு வந்துட்டோம், நம்ம ஹார்ட் காமிச்சோமா அந்த பசங்கள அப்படியே எல்லாரும் வாய் மேல கை வச்சு வா அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் கிட்ட இருக்குங்க, எப்படியாச்சும் கிராஸ் பண்ணணும். ரோடு நல்லா இருக்குங்க, ரோடு எல்லாம் வந்து ப்ராப்ளமே இல்லை. ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா அழகா இருக்கு ரோடு, பட் வந்து ரொம்ப வெயில் அதிகமா இருக்கா அது டீஹைட்ரேட் ஆகுது உடம்பு, அதுதான் வந்து பெரிய பிரச்சனையே எங்க எல்லாருக்குமே. எவ்வளவுதான் தண்ணி குடிச்சாலும் தண்ணி தாகம் எடுத்துட்டே இருக்கு, எவ்வளவுதான் தண்ணி குடிக்க முடியும் நம்மளால, குறிப்பிட்ட அளவு தான் நம்மளால தண்ணி குடிக்க முடியும், அதுக்கப்புறம் குடிக்க முடியாது இல்ல. நீங்க பாருங்க ஹீல்ஸ் பாருங்க டிஃப்ரெண்டா இருக்குல்ல, ஏதோ குட்டி குட்டி கல்லெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்ட மாதிரி இருக்கு அந்த ஹீல்ஸ், தெரியுதா உங்களுக்கு? அப்படியே குட்டி குட்டியா அங்க ஃபுல்லா கல்ல கொட்டி அப்படியே கல்லெல்லாம் ஒரு இடத்துல கொட்டி வச்சு அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கு பாருங்க ஹீல்ஸ். டைம் வேறு ஆகிடுச்சிங்க, டைம் வந்து 6:46 ஆகுது. ஸோ சீக்கிரமாக போயிட்டு நம்ம ரூம் எடுக்கணுங்க, ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வண்டி ஓட்டுறது சுத்தமாக சேஃப் இல்லைங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராபரி வந்து ரொம்ப அதிகமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வண்டியெல்லாம் நிறுத்துவானுங்களாம், நம்ம வண்டியில் போகிறது ராடெல்லாம் தூக்கி போடுவாங்களாம்,
ஸோ அதனால் பார்த்து போங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் சுத்தமாக சேஃபே இல்லைங்க. ரோடெல்லாம் நல்லா தாங்க இருக்குது, ரோடு ப்ராப்ளம் இல்லை, ரோடெல்லாம் நீட்டாக அழகாக தான் இருக்குது, ரோடெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஹாய். ஒரு நிமிஷம். லடாக் 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 லே லடாக் கோயிங் லடாக் 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 கோயிங் லடாக் லடாக் கோயிங் நவ் ஆ எஸ் நவ் கோயிங் கோயிங் ஃப்ரம் லடாக் யூடியூப் சேனல் ட்ராவல் வாரியர் ஓகே பாய் மை கோ ரைடர் கோயிங் ஓகே ஓகே பாய் ஓகே பாய் பாய் யாரும் தெரியலங்க சார் நம்ம வந்துட்டுருக்கும் போது வண்டியை நிறுத்திட்டு எங்கே போகிறீங்கன்ற மாதிரி கேட்டாங்க பட் அவங்களுக்கு லாங்குவேஜ் வந்து தெரியல போல இதுக்கு தான் எங்கள் அப்பா சொன்னார் நாக்கனே ஹிந்தி படிடா படியான்னு கேட்கல இப்போ கஷ்டப்படுறேன் ஹிந்தி தெரியாமல் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தியை வச்சுட்டு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன் என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சரி ஓகே வாங்க நம்ம போகலாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ரீச் ஆகிடுச்சுங்க இப்போ தான் அங்கே ரூமுக்கு வந்தோம் செம டயர்டாக இருக்குங்க சரி ஓகே பாருங்க அதோட இந்த வ்ளாகை எண்ட் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாரியர் ஃபேம் லவ் யூ ஆல் பை பாய்